குருவே சரணம். ஸ்ரீ நற்பு ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது ஒருவரின் தொழிலை தீர்மானிக்கும் பத்தாம் இடத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஒருவருக்கு சொந்த தொழில் கை கொடுக்குமா என்பதை பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் எளிமையாக கண்டறிய முடியும். அதன்படி பார்க்கும்போது பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி, பத்தாம் அதிபதி நின்ற சாரநாதன், பத்தில் நின்ற கிரகங்கள் மற்றும் நவாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்குரியவன் நின்ற ராசி, சனிக்கு பத்தாம் இடம், சனி திரிகோணத்தில் நின்ற கிரகங்கள், சனி முதலில் தொடும் கிரகம், சனி நின்ற நட்சத்திர சாராதிபதி ஆகிய காரணிகள் தான் வந்து ஒரு தொழிலை வந்து தீர்மானிக்கக்கூடியது. ஒருவர் சொந்த தொழில் செய்ய லக்னம் லக்னாதிபதியோட வலிமை பெறணும். கண்டிப்பாக லக்னம் வலிமை பெற்றவர்களை செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்கும். பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடமும் கேந்திரம் திரிகோணம் சம்பந்தம் இருந்தால் சொந்த தொழில் கண்டிப்பாக செய்யலாம். பத்தாம் அதிபதி இயற்கை சுபர், குரு சுக்கிரன் புதன் வளர்பரி சந்திரனாக இருந்து கேந்திர திரிகோணம் பெற்ற நல்ல தொழில் அமைஞ்சு வண்ண நல்லா சிறப்பாக இருக்கும். பத்தாம் இடத்தை குரு போன்ற சுபகிரகங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பத்தாம் அதிபதியாச்சும் குரு பார்க்கணும். பத்தாம் அதிபதி உச்சம் பெற்று சுபகிரகங்கள் பார்க்கப்பட்டாலும் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்ற சுபகிரகங்கள் இருந்தாலும் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் செல்வாக்கு புகழ் பெயர் கண்டிப்பாக பெறுவார். தொழிலில் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரதாக இருக்கும். 2, 11 அதிபதிகள் பலம் பெற்றாலும் கூட சொந்த தொழில் செய்யலாம், பெரும் லாபம் கிடைக்கும். தொழிலில் வந்து வெற்றி பெற்றவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைப்பில் தான் இருக்கும். அதே நேரத்தில் பத்தாம் அதிபதி பகை நீச்சம் பெற்று பாவிகள் சேர்க்கை பெற்று பலம் குன்றி இருந்தால் தொழிலில் நல்ல விதமாக அமையாது. பத்தாம் வீட்டில் 6, 8, 12 வீட்டின் அதிபதிகள் இருந்தாலோ, பத்தாம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலோ சொந்த தொழில் செய்யும் எண்ணத்தை வந்து கைவிடுவதுங்கிறது ரொம்ப நல்லது. பத்தாம் இடத்திற்கு வக்ர கிரகங்கள் சம்பந்தம் இருந்தாலும் தொழிலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் மிகுதியாக இருக்கும். இந்த அமைப்புகள்லாம் பார்த்து ஒருத்தர் வந்து சொந்த தொழில் செய்யும் போது சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி நற்பவி நற்பவி.